தகவலையும் அவர்கள் சொன்னார்கள். ஏறக்குறைய நமது பட்ஜெட்டில் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் ஒதுக்காத அளவிற்கு 12% கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருக்கிறோம் என்றால் அது புதுவை தான். புதுவையில் பட்ஜெட் என்று சொல்லும்பொழுது இன்னொன்றையும் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்று பட்ஜெட்டில் இவளை ஒதுக்கியிருக்கிறோம் என்று அந்த ஆண்டு பட்ஜெட்டின் நிதி அந்த ஆண்டிற்கு முழுவதுமாக செலவிடப்படுவதற்காக ஏற்பாடு செய்ததே மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் உள்ள இந்த ஆட்சி தான். 13 காலமாக முழுமையான பட்ஜெட்டே இந்த மாநிலத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என்பதும் இப்பொழுதுதான் முழுமையான பட்ஜெட் மரியாதைக்குரிய மத்திய அரசின் துணையினால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அதனால் இன்னும் புதுவை வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் தெளிவாக இங்கே பதிவு செய்கிறேன். கல்வி என்றாலே நாம் சொல்லுவோம், இந்த பள்ளிகள் நமக்கு ஒரு கோயிலை போன்றது என்று. கல்வி நிறுவனங்கள் எல்லாம் ஏதோ செங்கல்களாலும் சிமெண்ட்களாலும் கட்டப்பட்டது அல்ல, முயற்சியினாலும் பயிற்சியினாலும் கட்டப்பட்டது. பழைய கட்டிடங்கள் அந்த சுவர்கள் நமக்கு சரித்திரத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. பழைய கட்டிடங்கள் ஏன் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று மரியாதைக்குரிய முதல்வர் சொன்னதை போல, ஏனென்றால் இதை இடித்துவிட்டு படிக்கும் இடம் இடித்துவிட்டு கட்டுவது என்றது சுலபமான ஒன்று, இருக்கின்ற இடத்தை புதுப்பிக்க வேண்டும் என்பதுதான் சிரமமான ஒன்று. ஆனால் அதையும் 18 ஏன் 18 இந்த அழகான இந்த பள்ளியை அவர்கள் பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறேன் என்றால், நான் ஒரு மகப்பேறு மருத்துவர், 10 ஒரு அழகு குழந்தையை பெற்றெடுப்பதை போல 18 இந்த அழகு பள்ளியை பெற்றெடுத்திருக்கிறீர்கள், இன்னும் பல பள்ளிகளை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்பதை மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொன்னதை போல பொதுமக்களின் துணையோடு இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது என்ற வகையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மாணவர்களுக்கு நான் வைக்கும் வேண்டுகோள், நீங்கள் இங்கே மிகப்பெரிய அடிப்படையை இந்த அரசாங்கம் உங்களுக்கு செய்து தருகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வெளிநாட்டில் இருந்து ஒருவர் இந்த பள்ளியில் படித்தேன் என்று பெருமையாக சொல்கிறார். இங்கே உட்கார்ந்திருக்கும் பல பேரில் நான் பல மருத்துவர்களை பார்க்கிறேன், பல விஞ்ஞானிகளை பார்க்கிறேன், ஏன் அப்துல் கலாம் அவர்களையே நான் இங்கே பார்க்கிறேன். ஏனென்றால் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் சிக்னேச்சர் வெறும் சிக்னேச்சராக இருக்கக்கூடாது, இது ஆட்டோகிராஃபாக மாற வேண்டும் என்று. ஆக இந்த பள்ளியில் படித்தவர்கள் பல பேர் விற்பனர்களாக வந்திருக்கிறார்கள் என்ற வகையில் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த பள்ளியில் படித்தவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? பரவாயில்லையா, நிறைய பேர் இருக்கிறீர்கள். ஆக எவ்வளவு பெருமையாக அமர்ந்திருக்கிறீர்கள். ஆக அப்படிப்பட்ட நேரத்தில் நான் ஆசிரிய பெருமக்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பள்ளிகளுக்கு வரும்பொழுது நான் ஒன்றை சொல்லுவேன், என்னை போன்றவர்களெல்லாம் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ஆசிரிய பெருமக்கள் தான் என்பதை நான் பெருமையாக சொல்ல முடியும். ஏனென்றால் எங்கள் அப்பாட்ட வந்து உங்கள் மகள் யாராவது என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டால், மகளே இங்கே வா நீ என்ன படிக்கிறேன்னு இந்த மாமாட்ட சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் என்ன படிக்கிறோன்னு கூட தெரியாது. ஆக அப்படி வளர்க்கப்பட்ட வாரிசு நான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கொடுக்கப்பட்ட வாரிசு அல்ல, நிராகரிக்கப்பட்ட வாரிசு தான். ஏனென்றால் அவர்கள் நாங்கள் என்ன படிக்கிறோன்னு கூட தெரியாது. ஆனால் அப்படி இருந்தாலும் அவர்களை பின்பற்றி நான் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று என்ன என்றால், நீங்கள் பாட புத்தகத்தை படிப்பதைப் போலவே இன்னும் பல பொது அறிவு புத்தகங்கள், இன்னும் சொல்ல போனால் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய புத்தகங்களை படிக்க வேண்டும். இந்த பள்ளியின் இன்னொரு பெருமை என்ன என்றால், இந்த பள்ளியின் பெயர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பெயரில் இருப்பது மிகப்பெரிய பெயர். ஏனென்றால் கப்பல் ஓட்டியது தமிழன் என்ற பெயரில். இன்று எவ்வளவோ பேர் எதையோ ஓட்டிக்கொண்டிருக்கலாம், ஆனால் முதலில் கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற பெயரை உலகுக்கு அறிவித்த வ.உ.சியின் பெயர் இருக்கிறது. ஆக அந்த பெயரை இங்கு உள்ள மாணவர்கள் பெற வேண்டும். நான் அடிக்கடி ஆசிரியர் பெருமக்கள் நான் சொல்றது உண்டு, முத பெஞ்ச் மாணவர்களை மட்டும் பார்க்காதுங்க, கடைசி பெஞ்சில் தான் ஜீனியஸ்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஆக கடைசி பெஞ்ச் மாணவர்களை நீங்கள் பிடித்து இழுத்து அவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வாங்கள் என்று சொல்கிறேன். ஏனென்றால் எனக்கு இதை பற்றி பிரச்சனையே இல்லை என்று உட்கார்ந்திருப்பார்கள். ஆக எல்லோரையும் சமமாக பாவித்து அவர்களை நன்றாக படிக்க வைத்து அவர்கள் இன்னும் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், அந்தந்த பள்ளியில் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் இந்த பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு உதவ வேண்டும் என்று தத்தெடுத்து கொள்ள வேண்டும். அப்படி எடுக்கும் பொழுது எவ்வளவோ பேர் இந்த பள்ளியில் படித்து இதனால் பல பெரியவர்களாக இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அதை பள்ளிக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து
அதே போல இங்கே தலைமை செயலர் உட்பட்ட அனைத்து செயலர்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த டேஷ்போர்ட் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. மரியாதைக்குரிய பாரத பிரதமர், அதனால்தான் 10 வருடங்களை நாம் டெக்கேட் என்று சொல்லுவோம். ஆனால் பாரத பிரதமர் இந்த 10 ஆண்டை டெக்கேட் என்று சொல்கிறார். ஆக டெக்னாலஜியோடு கூடிய இந்த அரசாங்கம், அரசாங்க முறை வெளிப்படை தன்மையோடு பணியாற்றி கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த தொழில்நுட்பத்தை ஏற்படுத்திய அத்தனை பேருக்கும் எனது பாராட்டை தெரிவித்து, ஏனென்றால் இந்த தொழில்நுட்பம் இல்லாமல் எதுவுமே இல்லை. நான் இதே போல ஒரு மாணவர்கள் மத்தியில் பேச சென்றிருந்தேன். ஒரு மாணவர் நிறைய கோல்ட் மெடல் வாங்கினார். அவர்கிட்ட கேட்டேன், இந்த கோல்ட் மெடல்களை நீங்கள் உன் தந்தைக்கு சமர்ப்பிக்கிறீர்களா, தாய்க்கு சமர்ப்பிக்கிறீர்களா, ஆசிரியருக்கு சமர்ப்பிக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது, இல்லை நாங்கள்லாம் கூகுளுக்கு தான் இதை சமர்ப்பிக்கிறோம் என்று சொன்னார். ஆக தொழில்நுட்பம் அந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கிறது. ஆக அந்த தொழில்நுட்பத்தை முழுவதுமாக யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக ஆவார்கள். ஆக மத்திய அரசிற்கு அடுத்தபடியாக பல தொழில்நுட்பங்களை யூனியன் டெரிட்டரியாக இருக்கின்ற இந்த புதுவை அரசு பயன்படுத்தும் பொழுது அது இன்னும் வெளிப்படை தன்மையோடு மக்களுக்கு உதவி செய்யும் என்பது மட்டுமல்ல, நான் துணைநிலை ஆளுநராக இங்கே உள்ள கல்வி வளர்ச்சியை நான் பார்த்து பெருமை அடைகிறேன். இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இங்கே பெருந்தலைவர் காமராஜர் கல்வி உதவித்தொகை திட்டமாக இருக்கட்டும், இன்னும் பல திட்டங்களை இந்த புதுவை அரசு புதுமையாக பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏறக்குறைய அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகளிடம் எவ்வளவு திறமைகள் இருக்கிறது என்பதை நான் அவர்களை ராஜ்நிவாசிற்கு கூப்பிட்டு அவர்களின் திறமையை கண்டறியும் பொழுது, 10 பேர் 15 பேர் வாங்கன்னு சொல்ற இடத்துல இந்த கல்வித்துறை இயக்குனர், துணை இயக்குனர் சொல்வாங்க, சிவகாமி சொல்லுவாங்க, மேடம் 100 பேர் 200 பேர் தயாராக இருக்கிறார்கள் என்று. இது புதுவையில் உள்ள அரசு பள்ளிகளின் மிக பெருமை வாய்ந்த ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் இங்கே உயர் தொழில் கல்வியில் 10% மத்திய அரசின் மூலமாக நமக்கு கிடைத்தது மிக பெரிய வாய்ப்பு என்பதையும் சொல்லி, நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகிழ்ச்சி என்பது மட்டுமல்ல, மாணவ செல்வங்கள் இதை பயன்படுத்தி எப்பவுமே ஒன்றை கட்டுவது என்பது பெரிதல்ல, அதை பராமரிப்பது என்பது பெரிது. அந்த பராமரிப்பை நீங்கள் எல்லாம் சரியாக பின்பற்ற வேண்டும் என்றும் சொல்லி, ஜன்னல்களை பாருங்கள், எவ்வளவு விசாலமான ஜன்னல்கள், தூண்களை பாருங்கள், இவையெல்லாம் நீங்கள் வெளியில் ஜன்னல்களை போட்ட வெளிப்பார்வையோடு இருக்க வேண்டும் என்பதையும், இந்த தூண்களைப் போல நீங்கள் இந்த தேசத்திற்கு இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வாவூசி பள்ளி நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி, நல்ல நிகழ்ச்சி, நீங்கள் எல்லாம் இந்த புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்தை போற்றி பாதுகாத்து அதே நேரத்தில் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.